ஹாய் ஹலோ பொக்க உசுருவோல், எல்லாம் எப்படி இருக்கீங்க? என்னோட பொக்க உசுருவோல் எல்லாம் எப்படி இருக்கீங்க? சோமாயின்னு ஹாப்பியாக ஆகிக்கிறீங்களா? அதுதானே தேவை. இந்த ஒரு வெறித்தனமான வீடியோ உண்டு தான். என்ன வீடியோ வந்து யோசிப்பீங்க, அது நீ தமிழில் பார்த்துப்பீங்க. சாக்லேட் தோசை கேள்விப்பட்டும் இல்லை, செஞ்சு பார்த்தும் இல்லை, திண்டிக்கவே மாட்டீங்க. அதை நான் செஞ்சு திண்டு எப்படி ருசியேன்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன். தோசை வேறு லெவலில் வரும்னு நான் நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு தோசையை பார்ப்போம். ஓகே, லெட்ஸ் கோ. இன்றைக்கு இந்த சாக்லேட்டை என்ன பார்த்தீங்கன்னு, இந்த சாக்லேட்டை சாக்லேட்டுன்னு வாங்க, எவ்வளோ பெரிய சாக்லேட். இந்த சாக்லேட்டை வந்து இதில் போட்டு உருக்கி எடுப்போம். சரி, நல்லா தேன் பானி வாக்கில் வர அளவுக்கு உருக்கி எடுத்து வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, பார்த்துக்கோம், பிக்கிறமாக இருக்கும், பார்த்துக்கோங்க. இப்படி தான் சாக்லேட் பிக்கணும். இப்படி வராட்டி மறுப்பேன்னு பிக்கணும். சரி, பிச்சாஜி இப்படி எடுத்த சிரிக்க என்ன செய்யணும்? இது ஒரு இன்னொரு பேக்கெட் இருக்கும் சாக்லேட்ல, அதையும் பிக்கணும். சரியா, பிச்சு இந்த அரைவாசி வர காட்டி வைப்போம். வச்சுட்டு இப்போ இன் சைடை பிச்சுட்டு இன் சைடும் பிக்கணும். அப்படின்னு இந்த அரைவாசிய போடுவோம். இன்னொரு அரைவாசி எடுப்போம். சென்றா ஒரு எனக்கும் வெப்பம் தின்னுட்டு இதே முடைச்சு போடுவோம். இன்னொரு துண்டு எக்ஸ்ட்ரா போடுவேன். சரியா, இது வந்து எனக்கு வச்சுக்கிறேன். இன்னொரு துண்டு தயிர் குறைய தின்னது கொதி விடுவாங்க. ஒரு மாய உருகி கொண்டு வருது. தேன் பானி வாக்கில் வந்து இப்போ இதை இறக்குவோம். இறக்கிட்டு நான் வந்து தோசை மாவில் போட்டு பிறக்குவோம். மஜாவை போட்டு கிண்டுவோம். இப்படி போட்டு கிண்டி எடுப்போம். சரியா, நம்ம தோசை மாவு ரெடி. டன் 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 டைம். இன்றைக்கு என்னோடய தோசை மாவு பார்த்துக்கோங்க. இதுதான் தோசை மாவு, கண்டில்லாடி பார்த்துக்கோங்க. தோசை மாவு பெரியில் வந்து நான் சாக்லேட்டை போடுவோம். சாக்லேட் இந்த உருக்கி எடுத்தேன், அந்த சாக்லேட்டை தூக்கி போடுவோம். தோசை மாவு எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஆச்சு வேறு லெவலில். இந்த தோசையை சட்டி எடுத்தாச்சு, பார்த்துக்கோங்க. சட்டி எடுத்து என்ன செய்வோம், இந்த கொஞ்சம் நல்லா சூடாக காட்டிப்பிடி வைப்போம். எண்ணெயகம் போடுவோம். எண்ணெயகம் போட்டு தொயாக்கிட்டு மஜா இதாகிட்டு ஊற்றுவோம். ஓகே, டன். எண்ணெயை பூசி ஆச்சு. இப்போ இதை வந்து இதில் வைப்போம். வச்சுட்டு தோசை மாவு ஊற்றுவோம். ஓகே, பாருங்க எப்படி இருக்குதுண்டு. சாக்லேட் கலர்ல எப்படி வருது, வேற லெவல்ல இருக்குதா? எப்படி இதுதான் யூஸ் பண்ணுது. புதுவிதமாக சாக்லேட் தோசை என்ற மூளை பட்டுச்சு, டிங் அண்ட் பெல் பட்டுச்சு. நேற்று நைட் இப்போ தான் யோசிச்சேன் இந்த இதை செய்வோம். இதை பெரட்டுவோம், பார்த்துவோம் பெரட்டுற மாதிரி. எப்படி இது வேறு லெவலில் இதா? சரி, இதை இறக்குவோம். பாருங்கள் எப்படி எப்படி இருக்குது இந்த ஆடு. குக் அண்ட் குக்கிங். இப்போ இன்னொட்டு தேங்கனை தேய்ப்பேன். ஓகே, இதை ஒரு அடுப்பில் வைப்பாங்க. இப்போ தோசை மாவை ஊற்றுவோம். ஓகே, பெரட்டுவோம். இப்படி கலர்லேயும் மொத்த கலர்லேயும் பார்க்கப்பட்ட ஒரு புக்குண்டிகிறான். திறமையை வச்சுறன் வெளியே காட்டுக்கொள்ள, லேச லேச கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து எடுத்து விட்டுறேன், அவ்வளவுதான். சரி, இதே மறப்புவோம். சரி, சக்சஸ் அமைஞ்சிட்டு எல்லாம். இப்ப நாங்க வந்து இந்த முட்டைய உடச்சி ஒம்லெட் ஆகி எடுப்போம். ஓகே பொக்க, நம்ம முட்டை சக்ஸஸ் ஆமைச்சிட்டு வேறு லெவலில். இப்போ உங்களுக்கு திண்டு காட்டுற விடியிலேருந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, முட்டையை பாருங்கள்.
பொக்க என்னோட ஐட்டம் பாருங்க சக்சஸ் ஒரு முட்டை தோசை பாப்போம் திண்டு பாப்போம் இப்படி ருசியண்டு இத்தாந்து தோசை பார்த்துவோம் எப்படி இது வேறு லெவலில் இது தோசை சாக்லேட் தோசை பாம் திண்டு பாப்போம் எப்படி ருசியண்டு தோசை கொஞ்சம் நல்ல இந்த சாக்லேட் ருசி அடிக்கிறது நினைச்சோம் ஆனால் கொஞ்சம் ஓரளவு பெட்டர் நல்ல பெட்டர் ஆகிது கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல ஆகி சட்டப்பாடு தோசை வேறு லெவலில் இது முட்டையோட தின்னப்போ இன்னும் கொஞ்சம் சூப்பர் ஆகிது ரொம்ப வேறு லெவல் சட்டப்பட்டுலேயே முட்டையோட தின்ன போகிறேன் வேறு லெவல் குவாலிட்டி தோசை ஒன்று வந்துது சட்டப்படி குவாலிட்டியான தோசை ஒன்று தான் வந்துது வேறு லெவல் முட்டையில் தின்ன போதும் சட்டப்படல எப்படி என்னட சாக்லேட் தோசை எப்படி இருந்துச்சு என்னடா பிடிச்சிருந்துச்சேன்டா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல் ஐக்கான் உள்ள போட்டு கிளிக் பண்ணுங்க மற்ற எங்களுக்கு சப்போர்ட் உண்டு தான் நீங்கள் சாரு சப்போர்ட்டு நீங்கள் போட்டு லைக் இருந்தான் என்ன மோட்டிவேட் ஆகிக்கும் இன்னும் மேலும் மேலும் புது புது வீடியோ நான் உங்களுக்கு தருவோம் எதிர்பார்த்து கொண்டு வரீங்க வெறித்தனமான வீடியோ தான் உங்களுக்கு தருவோம் ஓகே இப்போ நான் போகிறேன்